ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜி ஸ்டடிஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே ஸ்கூல் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து குழப்பம் இருக்குது. எந்த மாவட்டத்துக்கு விடுமுறை அறிவிப்பு ஆல்ரெடி வெளியாகியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு விடுமுறை அறிவிப்பு ஆல்ரெடி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு லீவ் இருக்குமா அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்ப்போடு காத்துட்ருந்தீங்க. ஸோ ஆனால் எந்த மாவட்ட ஆட்சியருமே வந்து கார்த்திகை தீபத்துக்கு விடுமுறை அறிவிப்பை கொடுக்கல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீலி எக்ஸாம் வந்துட்டுருக்கறனால போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்ற காரணத்தினால கார்த்திகை தீபத்துக்கு வந்து விடுமுறை அறிவிப்பை வெளியிடலை. ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால. ஆனால் புதுச்சேரியில் வந்து கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு மாநிலம் முழுவதுமே வந்து விடுமுறை அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் இருக்க மற்ற மாவட்டங்களில் இருக்க மாணவர்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா நாளையிலேருந்து அதி கனமழை பெய்யக்கூடும்னு வானிலை ஆய்வு மையத்திலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 13 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து மழைனால விடுமுறை அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம புதுசாக ஜிசாய் மியூசிக் அப்படின்னு ஒரு மியூசிக் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.